பெட்ரோல் விலை கூடுது, பாய் தான் காரணம். டீசல் விலை கூடுது, பாய் தான் காரணம். மோடி பொண்டாட்டியை விட்டுட்டாரு, பாய் தான் காரணம். எல்லாத்துக்கும் பாய் தான் காரணம். எல்லாத்துக்கும் இஸ்லாமியல் காரணம் சொல்லி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு இனக்கலவரத்தை நடத்துகிறாங்களோ, இதே போல் அங்கே எல்லா பிரச்சனைக்கும் தமிழர்கள் தான் காரணம்னு சொல்லி சிங்கள பேரினவாத அமைப்புகள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து வந்து இவங்களை வந்து விரட்டுறாங்க, ஓடுறான். ராஜபக்சே இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கான், ஓடுறான். இதே நிலைமை இந்தியாவில் உள்ள வேற வேற பிரச்சனையை பேச வைக்கிறது. இப்ப தாஜ்மஹால்ல வந்து இந்து கோயில் இருக்கு அப்படின்னு போய் அந்த பிரச்சனையை பேசுறது, நேத்து வந்து அது சொல்றது, இப்படி ஒவ்வொரு நாளும் 1050 ரூபா 636 ரூபா கூடியிருக்கு. இது மக்கள் பிரச்சனையா? பிஎஃப்ஐ பிரச்சனை மக்கள் பிரச்சனை. ஏதோ ஆளுநர் பேசணும். உலகத்திலே கேஸ் உள்ள இந்தியாவில் தாங்க அதிகம். தீர்ப்பே வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் காரர்கள் குண்டு வைத்தார்கள், தீர்ப்பே வந்துருச்சு. இதை விட என்ன வேணும்? எஸ்டிபியை குண்டு வச்சாங்கன்னு எங்கேயாவது தீர்ப்பு வந்திருக்கா இல்லை சார்ஜ் ஷீட் உண்டா? இல்லை சார், இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒரு பயங்கரவாத கட்சி இல்லை, அதுக்கான சில ஆதாரம் சொல்கிறீங்க, ஓகே. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான ஆதாரம் போட்டிருக்கேன் என்ன? இப்போ அவங்களை பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவில் அதிக கொலை பண்ணது யார், அதிக குண்டு வச்சது யார், குண்டு வச்ச ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். மாலகான் குண்டுவெடிப்பு 2008, பிஎஃப்ஐலேருந்து எஸ்டிபிஐலேருந்து குண்டு வடித்த ஒரு குற்றவாளி, சார்ஜ் ஷீட் போட்ட ஒரு குற்றவாளி, வழக்கு நடக்கிற ஒரு குற்றவாளி, ஒரு ஆள் சொல்லுங்க பிஎஃப்ஐ வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்லலை, இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லலை, பிஎஃப்ஐ சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மீறி ஒரு ஆளுநர் பேச முடியுமா? ஆளுநருக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் சொன்னது படிச்சிருப்பாரா இல்லையா? உறுப்பினர் கார்டை ஆர்எஸ்எஸ்ல போடுறீங்களா? உறுப்பினர் கார்டை காட்டுங்க. யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், ஆர்எஸ்எஸ் காரங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க, உறுப்பினர் கார்டை காட்டுங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்றது வந்து அது வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு எங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க? சொசைட்டி ஆக்டில், சொசைட்டிஸ் ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கா, ட்ரஸ்ட் ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கா, கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பதிவு பண்ணியிருக்கா? வணக்கம். வணக்கம். முக்கியமாக தமிழ் அரசு சூழலில் ஆளுநர் ஆர்என் ரவி வந்த பிறகு ஒரு பெரிய அரசுக்கும் அவருக்கான ஒரு முதல்வராக கவனம் இருக்குது. இப்போ இடையில பெரிய பேச போகிறாங்க மாதிரினா எஸ்பிஐ கட்சி பாகுபாடு ஆஃப் இந்தியா கட்சி வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஆக்ரோஷம் பேசியிருக்காரு. இந்த தொடர் சம்பவங்களை இந்த சம்பவத்தை சார் பார்த்துருக்கீங்க? அது ஆளுநர் அவர் வேலை என்னவோ, அரசியல் சட்டம் அவருக்கு என்ன பணித்துள்ளதோ, அதை தாண்டி ஆர்எஸ்எஸின் ஏஜெண்டாக, பிஜேபியின் ஏஜெண்டாக, பாவி பாசிசத்தின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்பப்பட்டு செயல்பட்டு வர்றார். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக கருத்துக்களை வந்து பேசுறது, பொய்யை பேசுறது, இது மாதிரி இஸ்லாமியர் விரோத கருத்துக்களை பேசுறது, தமிழர் விரோத கருத்துக்களை பேசுறது, இப்படி ஒரு அரசியல்வாதியாக வந்து அவர் வந்து செயல்படுறார். அரசியல் சட்டம் கவர்னரை வந்து அரசியல்வாதி போல் செயல்பட சொல்லலை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினட் என்ன முடிவு பண்ணுறதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை. அவர் வெறுமனே ஒரு நாமினல் ஹெட், அவ்வளோதான். அப்படி இருக்கிற போது அவர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போல் அரசியல் கட்சிக்கார போல பேசுகிறது அப்படின்றது வந்து இந்திய நாட்டின், அது குறிப்பாக வந்து இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பற்றி பேசியிருக்கிறது, எஸ்டிபிஐ பற்றி பேசியிருக்கிறது வந்து துல்லியமாக மதச்சார்பின்மை தவிர்க்கும் நடவடிக்கை. இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுன்றது மதச்சார்பின்மை, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதை வந்து மாற்றுறதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு கூட கிடையாது. அப்படி இருக்கிற போது மதச்சார்பின்மையை தகர்க்கும் விதமாக ஒரு ஆளுநர் பேசியிருப்பதுன்ற வந்து முழுமையான அரசியல் சட்ட மீறல். அவர் அந்த பதவியில் நீடிக்க எந்தவித தகுதியும் இல்லாதவர், இமிடியேட்டாக அவர் பதவியில் வந்து வந்து நீக்கணும் அப்படின்றதான் அரசியல் சட்டம் மீது மதிப்பு வைத்திருக்கவர்கள், அரசியல் சட்ட அரசியல் சட்டத்தை மதிப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை. ஒன்று, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உளவுத்துறையில் இவ்வளவு நாள் பணியாற்றிருக்கிறேன், அதன்படி தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்கிறார், தொடர்பு இருக்கிறமோ என்ற சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணாமல் போக முடியுமா என்ன? இல்லை, அவர் தீவிரவாத அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருக்குன்றது உண்மைதான். ஆர்எஸ்எஸ் என்ற தீவிரவாத அமைப்போடு அவருக்கு தொடர்பு இருக்கு, அதே போல விஸ்வ இந்து பரிஷத் என்ற தீவிரவாத பயங்கரவாத அமைப்போடு அவருக்கு தொடர்பு. அவர் எஸ்டிபிஐ சொல்றாரு, எஸ்டிபிஐ அவர் சொல்றாரு, உண்மையான அவருக்கு தொடர்பு இங்கே தான் இருக்கு. ஆளுநருக்கு நிறைய பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பு இருக்குன்றது உண்மைதான். இந்தியாவில் பல இடங்களில் குண்டு வச்ச அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறது உண்மைதான். அந்த அமைப்பின் பிரதிநிதியாக தான் இங்கே வந்து வந்திருக்கிறார் அப்படின்றத நானும் வந்து சொல்கிறேன். இப்போ பிஎஃப்ஐ பற்றி, எஸ்டிபிஐ பற்றி அவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் இது ஒரு திசை திருப்பதற்கான அரசியலுக்கான
ஃபால்ஸ் அரசியலுக்கான உத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் சொன்ன விஷயத்தில் உண்மை இருக்கா, கொஞ்சம் பேர் மக்கள்கிட்ட நிறைய பேர் போயிருக்கு, உண்மை இருக்கா தவ இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்றது வந்து அது வந்து சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. எஸ்டிபிஏன்றது இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஆணையத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, சரியா? இப்போ இவங்களை குற்றம் சாட்டுற இந்த ஆளுநரின் பின்னணி வந்து ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சுயம் சேவக் அமைப்பு. அந்த ராஷ்டிரிய சுயம் சேவக் அமைப்பு 1923-24 தொடங்கப்பட்டு இன்னைக்கு வரையே வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? நாட்டில் நடக்கிற ஏராளமான குண்டு வெடிப்பு, மத கலவரங்கள், வன்முறைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகள், இஸ்லாமிய பெண்கள் மீதான வன்முறைகள் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணன்றது உலகத்துக்கே தெரியும். என் கேள்வி என்னென்னா, அந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு எங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க? சொசைட்டிஸ் ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கா, ட்ரஸ்ட் ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கா, கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பதிவு பண்ணியிருக்கா, பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பதிவு பண்ணியிருக்கா, எங்கே பதிவு பண்ணியிருக்கா? உங்கள் அமைப்போட வந்து ஸ்ட்ரக்சர் என்ன? அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர், மொத்தமான நிர்வாகிகள் என்ன? எப்படி வந்து செயல்படுறீங்க? உங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது? ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகள் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க. வனவாசி கல்யாணிலேருந்து இங்கே இந்து முன்னணி வரைக்கும் வந்து நூற்றுக்கணக்கான அமைப்புகள், அபினவ பாரத் குண்டு வைக்கிறதுக்குனே ஒரு அமைப்பு, இப்படி ஏராளமான அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க. அதோட அரசியல் பிரிவு தான் பாஜகங்களா? இந்த நாட்டில் நடையில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு, காந்தி கொலையிலிருந்து, பாபர் மசூதி இடிப்பிலிருந்து, குஜராத் 2002 இனப்படுகையிலிருந்து, இப்போ சிஏஏ போராட்டத்தில் 53 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் வந்து ஏராளமான வன்முறையில் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தொடர்பு இருக்குது. நீங்கள் எங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க? எந்த ஆக்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க? உங்கள் கணக்கு வழக்கு என்ன? உங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது? முதல்ல அதை சொல்லணும். ஒரு ஆளுநர் அதை கேட்கணும். அதை கேட்காம இந்த இதை யாருமே கொஸ்டின் பண்ணுறதில்லை. ஆனால் இவர்கள் சொல்கிறாங்க மற்ற எல்லாத்தையும் வந்து இவங்க தீவிரவாத அமைப்பு, இது பயங்கரவாத அமைப்பு, பிரிவினைவாத அமைப்பு, இப்படி எதோ இவங்க வந்து பேரை வச்சு சொல்கிறான், இவன் தேச துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் விவரத்தை நீ சொல்லு. ஆர்எஸ்எஸில் உறுப்பினர் கார்டு உண்டா? உறுப்பினர் கார்டு ஆர்எஸ்எஸில் போடுறீங்களா? உறுப்பினர் கார்டை காட்டுங்க. யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், ஆர்எஸ்எஸ்காரங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க, உறுப்பினர் கார்டை காட்டுங்க. ஏன் உறுப்பினர் கார்டு இல்லை? உங்கள் நடவடிக்கை எதுவுமே வெளிப்படையா இல்லையே, என்ன காரணம்? அப்போ மறைமுகமாக, ரகசியமாக பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக தான் நீங்கள் அப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டுறேன். உங்கள் அமைப்புலேருந்து விலகி வந்த பல பேர் வந்து புத்தகமே போட்டிருக்கிறாங்க. அது எப்படி அவங்க வந்து மோசமான முறையில் வந்து ரகசியமாக வந்து எப்படி வந்து அவங்க வந்து நடந்துக்கிறாங்க, அவர்களோட நோக்கம் என்னென்னு எல்லாமே அதில் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம் இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர அமைப்புங்கிறத பொது புத்தியிலே இருக்குது. அது அல்கொய்தாவாக இருக்கட்டும், ஐஎஸ்ஐ இப்படியான அமைப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ இயல்பாகவே அப்படி சந்தேகப்படுறதுல நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, அதாவது ஒரு விஷயம், உலகத்திலே வந்து தீவிரவாதம், பயங்கரவாதம் இப்படியான விஷயங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுறவங்க கிட்டத்தட்ட 95% விக்டீம் வந்து இஸ்லாமியர்கள் தான். உலகத்திலே அதிகமாக வந்து இந்த பயங்கரவாத நடவடிக்கையில் சாகிற நாடுகளில் ஈராக் இருக்குது, பாலஸ்தீன் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, எல்லா நாட்டிலையும் முஸ்லீம் தான் சாகிறாங்க. இந்தியாவிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் தான் காவி பயங்கரவாதத்துக்கு இறந்துருக்குறாங்க. இந்த இந்த உண்மையெல்லாம் மறைச்சு தொடர்ச்சியாக இவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து இஸ்லாமியர்கள்னா ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கி ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து பண்ணுறதுனால ஒரு பொது புத்தியில் அப்படி வந்திருக்கு. பொது புத்திக்கு என் கேள்வி என்னென்னா, ஒரு விஷயம் வர்றபோது அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணுமா இல்லையா? பகுத்தறிவுன்னு மனுஷனுக்கு எதுக்கு இருக்குது? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ கவர்னர் சொல்கிறாரு, இல்லை பிரதமர் சொல்கிறாரு, யார் வேணாலும் சொல்லட்டும், நான் சொல்லட்டும், நீங்கள் சொல்லட்டும், யார் சொன்ன கருத்தாக இருந்தாலும் அது சரியாக தவறா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி தான் இதையும் நான் ஆராய்ஞ்சு பார்க்க சொல்கிறேன். நான் சொல்கிறதுலேருந்து மட்டும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு புத்தகங்கள்லாம் எடுத்து படித்து பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக, இவர் வந்து கவர்னர் சொல்கிறது உண்மையாக, மோடி சொல்கிறது உண்மையாக, எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது. 2011 உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் ரணீப் அப்படின்ற வழக்கு. 3 ஜனவரி 2011 உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, கிரிமினல் அப்பீல் நம்பர் 3/2011 வந்து சொல்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து கேரளாவில் ஒரு மருத்துவர், அவர் வந்து ஒரு காயம்பட்ட ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் வந்து அவர் அந்த வழக்கில் சேர்க்குறாங்க. அந்த வழக்கில் சேர்த்து அந்த வழக்கு வந்து அவர் பெயிலுக்காக அங்கே போகிறபோது பிஎஃப்ஐ அமைப்பில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அதனால் யூஏபியை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வழக்கிலே வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது, பிஎஃப்ஐ வந்து பிஎஃப்ஐயோ எஸ்டிபிஐயும் அவங்க வந்து தீவிரவாத அமைப்பு, பயங்கரவாத அமைப்புன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ரெண்டாவது, அவங்களுக்கு
கிரிமினல் ஹிஸ்டரி எதுவும் அவங்க மேல கிடையாது. அவங்க வந்து எங்கேயும் குண்டு வச்சது கிடையாது. அவங்க வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது. அப்படி இருக்கிற போது அவங்கள வந்து நீங்க பயங்கரவாத அமைப்பு தீவிரவாத அமைப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பில் 12வது பாரா சப்கிளாஸ் 3ல வந்து தெளிவாக வந்து நோ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து இதுக்கு எந்த ஆதாரம், பிஎஃப்ஐ வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்லலை, இஸ்லாமிய அமைப்புகள் சொல்லலை, பிஎஃப்ஐ சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்றது இந்தியாவுக்கே சட்டம். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மீறி ஒரு ஆளுநர் பேச முடியுமா? ஆளுநருக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் சொன்னது படிச்சிருப்பாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி வந்து அவங்க வந்து உள்நோக்கத்தோட பேசுறாரு. அதனால தான் நான் சொல்றேன், ஆளுநர் என்பவர் மதச்சார்புண்மையை தகர்த்திருக்கிறாரு, அரசியல் சட்டத்தை தகர்த்திருக்கிறாரு, அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து அதை மீறி இருக்கிறார், அதனால தான் அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இப்படி இருக்கிற போது இவர்கள் எப்படி சொல்ல முடியுது? இவர் சொன்னது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்கிறேன். இவர் மீது வந்து கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஒன்று சார், இப்போ பாப்புலர் இந்தியா ஒரு பயங்கரவாத கட்சி இல்லை, அதுக்கான சில ஆதாரம் சொல்கிறீங்க, ஓகே. நீங்கள் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எந்த வகை நியாயம்? அதுக்கான ஆதாரம் போட்டிருக்கேன் என்ன? அதாவது இந்தியாவில் பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியா எஸ்டிபி ஒருபோதும் தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு, பாஜகவின் தாய் அமைப்பு, அந்த அமைப்பு 3 தடவை தடை பண்ணியிருக்காங்க. எதுக்கு தடை பண்ணாங்க சொல்லு? காந்தி தேச தந்தை என்று சொல்லப்படும் காந்தி படுகொலையின் போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. எதுக்கு தடை பண்ணாங்க? ஒரு மத்திய அரசாங்கம் தேவையில்லாமல் தடை பண்ணுவாங்களா? ரெண்டாவது, எமர்ஜென்சியின் போது அது தடை பண்ணுறாங்க. அடுத்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் அதை வந்து தடை பண்ணுறாங்க. என்ன காரணத்தினால தடை பண்ணாங்க? அதுக்கு அவங்க தொடர்பு இருக்கிறதுனால தடை பண்ணுறாங்க. ஆனால் வலுவான ஆதாரம், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத அமைப்புன்றது வலுவான ஆதாரம் இருக்குது. காந்தி கொலை எடுத்துக்கோங்க. காந்தி கொலையில் கோச்சேவோட பிரதர் கோபால் கோச்சே ஒரு புக் எழுதியிருக்காரு, ஒய் ஐ அசாசினேட்டட் காந்தி அப்படின்னு. அந்த புக்கில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் பிரதர்ஸ், 4 பேர், அவங்க சகோதரன் 4 பேர், நாதராம் கோச்சே, தத்தாத்ரேய கோச்சே, கோபால் கோச்சே, கோவிந்த் கோச்சே, 4 பேரும் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல தான் வளர்ந்தோம். நாங்கள் வீட்டில் இருந்ததை விட ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் இருந்ததா அதிகம். அத்வானி வந்து இதை மறுத்தோடனே வந்து இவர் கடுமையாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. அத்வானி கோழைத்தனமாக மறுக்கிறாரு. ஏன் அப்படி மறுக்கிறான்னு சொல்லி புக்கே எழுதியிருக்காரு, ஆர்எஸ்எஸ்ல தான் நாங்கள் வளர்ந்தோம். தடை வந்தோடனே அவங்க வந்து நாங்கள் எங்கள் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவர் இருந்த பிரதரே வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான் வளர்ந்தோம், ஆர்எஸ்எஸ் இப்போ ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர் காரு கிடையாது, அதனால நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது, அதுக்கு தான் அப்படி வச்சுருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் வளர்ந்தோம், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருந்தோம், ஆர்எஸ்எஸ் தான் எங்கள் சிந்தனை, அத்வானி கோழைத்தனமாக சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க பிரதரே புக்கே எழுதியிருக்காரு. அதை விட என்ன ஆதாரம் வேணும்? ஆர்எஸ்எஸ் தடை செய்கிற போது அன்னைக்கு இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சிலை வைத்த உள்துறை அமைச்சர் வல்லபாய் பட்டேல் தான் அன்னைக்கு உள்துறை அமைச்சர், அவரை தான் தடை பண்ணுறாரு. அவரே சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன், அவரே சொல்லியிருக்கிறாரு. நேரு சொல்லியிருக்கிறாரு, பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, சந்திரபோஸ் சொல்லியிருக்காரு. இங்கே அயோத்தி பிரச்சனையில் அந்த பாபர் மசூதி பிரச்சனை வரும்போது பலர் அதை வந்து பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான். நீங்கள் என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் செயல்பாடு வெளிப்படையாக இருந்திருக்கா? ஒன்று, இப்போ காந்தி கொலைக்கு அப்புறம், அதுக்கு பிறகு நடந்த பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கு நேரடியாக வந்து ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகள் ஆட்களை திரட்டினாங்க, விஹெச்பி எல்லாம் வந்து பண்ணாங்க, அவங்க வெளிப்படையை அறிவிச்சு தான் பண்ணாங்க. 2002 குஜராத்தில் 2000 இஸ்லாமியர்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட பட்ட பகலில் 3-4 நாளில் அப்படியே வந்து கொண்டாங்க. அதில் எல்லாம் இருந்தது யார்? ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பிஹெச்பி, பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பு இவங்க எல்லாம் தானே. அவங்கள பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவில் அதிக கொலை பண்ணது யார், அதிக குண்டு வச்சது யார்? குண்டு வச்ச ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். மாலேகான் குண்டு வெடிப்பு 2008, சம்ஜவ்தா எக்ஸ்பிரஸ் குண்டு வெடிப்பு, அஜ்மீர் ஷெரீப் குண்டு வெடிப்பு, மெக்கா மஜித் குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் குண்டு வெடிப்பு, மொடசா குஜராத்தில் குண்டு வெடிப்பு, இந்த எல்லா குண்டு வெடிப்பும் பண்ணது யார்? இதெல்லாம் மசூதியில் வெடிக்குது, ட்ரெயினில் வெடிக்குது, எல்லா இடத்துலையும் வெடிக்குது. வெடிச்சென்னே இஸ்லாமியர்களை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவிலையும் ராஜஸ்தான்லேயும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க. போட்டு இந்த கேஸில் பூரா யார் இருக்காங்க? அஜ்மீர் ஷெரீப் குண்டு வெடிப்பில் சார்ஜ்ஷீட் சொல்கிறேன் நான். சார்ஜ்ஷீட்லேயே வந்து யார் யார் இருக்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்களை இப்போ பயங்கரவாதியான்னு கேட்டீங்கல்ல, ஆதாரத்தோடு அந்த சார்ஜ்ஷீட்லேருந்து நான் சொல்கிறேன். அஜ்மீர் ஷெரீப் பிளாஸ்ட் கேஸ் சார்ஜ்ஷீட்டு 2007 கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற குற்றப்பத்திரிகை அது, நாங்கள் சொல்லலைங்க, போலீஸ் தான் சொல்லுது. சுனில் ஜோஷின்றவர் மத்திய பிரதேச மாநிலம் மகாதி மாவட்டத்தைச் சேர்ந்த
ஆர்எஸ்எஸ்ஸின் பிரச்சார பிரமுக் சுனில் ஜோஷி. அவர் தான் ஏவோ. மத்திய பிரதேச மாநிலம் ஜம்தாரா மாவட்டத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சார பிரமுக் சந்தீப் டாங்கி ஏ டூ. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தார் மாவட்டத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சார பிரமுக் வந்து தேவேந்திர குப்தா ஏ த்ரீ. ராம்சி கல்சாரா ஆர்எஸ்எஸோட அபினவ் பாரத் அப்படின்ற அமைப்போட தீவிர செயல்பாட்டாளர். அவர் லோகேஷ் வர்மா ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜெய் வந்தே மாதரம் ரெண்டு அமைப்பு, இந்த அமைப்போட தீவிரவாத பிரிவோட தலைவர் அவர். இது தவிர இன்னும் கூடுதலாக சுவாமி அசிமானந்தா, சோளிங்கி, வசானி, பட்டேல், நாயர், மெகுல் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இன்னொரு கேஸு உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நம்ம நல்லா வந்து தெரிஞ்ச கேஸு, மாலகான் கேஸு. அதில் ஒரு முக்கியமான குற்றவாளி அவர் வந்து அசிமானந்தான்னு ஒரு சாமியார். அவர் நேரடியாக ஜெயிலில் இருக்கும்போது அவர் வாக்குமூலம் வாலண்டியராக கொடுக்குறாரு. ஆர்எஸ்எஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வனவான் கல்யாண ஆசிரமே ஆர்எஸ்எஸோட அமைப்பு. இது மோடி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இது வந்து நடக்குதுன்னு அப்படி டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்னொன்று, பிரக்யா சிங் தாக்கூர்னு ஒரு எம்பி, இன்னைக்கு போபால் தொகுதி எம்பி, அவங்க வந்து 2008 மாலகானில் ஒரு மசூதி முன்னாடி குண்டு வெடிக்குதுங்க. அந்த குண்டு ஒரு பைக்கில் வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அந்த பைக்கே அவங்க பேரில் தான். அந்த கேஸில் உள்ளவங்க அவங்க. 2008 அந்த கேஸ் போட்டு இன்றைக்கு வரை அந்த கேஸ் 200 விட்டர்ஸ்க்கு மேலே விசாரிச்சுருக்கிறாங்க. மெடிக்கல் கிரவுண்டில் அவங்க வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்துட்டு எம்பிஐ, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு வரை பிஜேபியில் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், பிஎஃப்ஐலேருந்து எஸ்டிபிஐலேருந்து குண்டு வடித்த ஒரு குற்றவாளி, சார்ஜிட் போட்ட ஒரு குற்றவாளி, வழக்கு நடக்கிற ஒரு குற்றவாளி, ஒரு ஆள் சொல்லு. எஸ்டிபிஐயில் ஒரு ஆள் சொல்லு, இந்தியா முழுவதும் பிஎஃப்ஐயில் ஒரு ஆள் சொல்லு. ஆனால் உன் கட்சியில் உள்ள எம்பி, போபால் எம்பியை குண்டு வச்சு சார்ஜிட் போட்டு அவங்க பெயிலில் வெளியே வந்தாலுக்கு நீ கொடுத்துருக்க. எது பயங்கரவாத இயக்கம்? நீ பயங்கரவாத இயக்கமா, இவங்க பிஎஃப்ஐ பயங்கரவாத இயக்கமா? மக்கள் சிந்திச்சு பார்க்கணுமா வேணாமா? என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசுகிறதா? ஆளுநர்னா சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்குருவாங்களா? இது எப்படி சரியாக இருக்கும்? இது மட்டும் இல்லை, இதுக்கு சார்ஜிட்டு சார்ஜிட் தானே போட்டிருக்கு, கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஜெய்ப்பூரில் என்ஐஏ கோர்ட்டு March 8, 2007 மூணு ஆர்எஸ்எஸ் காரர்கள், இப்போ நான் சொன்னல மூணு பேர் பேர் சொன்னேன்ல, அந்த மூணு பேரும் குற்றவாளின்னு தீர்ப்பே சொல்லியிருக்காங்க. தீர்ப்பே வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ் காரர்கள் குண்டு வைத்தார்கள் தீர்ப்பே வந்துருச்சு. இதை விட என்ன வேணும்? எஸ்டிபிஐ குண்டு வச்சாங்கன்னு எங்கேயாவது தீர்ப்பு வந்திருக்கா? இல்லை சார்ஜிட் உண்டா? எஸ்டிபிஐ வேற ஏதாவது குண்டு வெடிப்பில் ஈடுபட்டாங்க, இல்லை கொலை பண்ணாங்கன்னு ஏதாவது சார்ஜிட் உண்டா? நீ குண்டு வச்சு 6 பேர் செத்துருக்காங்க, 100 பேர் வந்து அந்த ஒரு குண்டு வெடிப்பில் மட்டும். வரிசையாக எல்லா கேஸ்லையும் வந்தா இருக்கான். எல்லாத்துலேயும் வந்து இவங்க எங்கேருந்து இவன் வந்து எங்கேருந்து இவன் வந்து ஆயுதங்கள் வாங்கியிருக்கான்? ஆர்டிஎக்ஸ் கர்னல் புரோஹித், இராணுவத்தில் உள்ள அதிகாரி, இராணுவத்திலேருந்து ஆர்டிஎக்ஸை திருடி இவெல்லாம் குண்டு செஞ்சு வந்து வச்சுருக்கிறான். வச்சுட்டு முஸ்லீம் மேலே பழி போட்டு ஏராளமான முஸ்லீமை வந்து கைது பண்ணி உள்ளேயும் போட்டிருக்கான். ஸ்பெஷல் டீம் போட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அப்படி கொண்டு வர்றப்போ தான் ஹேமந்த் கார்கரேன்னு ஒரு அதிகாரி, அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்த அதிகாரி தான், ஆனால் மிக நேர்மையான ஒரு அதிகாரி. என்ன பிராமண சமூகத்தில் தப்பி பறந்துட்டார் போல. அவர் வந்து அவர் தான் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கிற போது அந்த மும்பை தாக்குதலை காரணமாக வச்சு அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அவரை கொலை செஞ்சிடுறாங்க. ஹூ கில்டு கார்கரன் ஒரு புக்கே வந்திருக்கு, அதை படித்து பாருங்கள். பொது புத்தியிலேருந்து நம்ம எதையும் வந்து நிறைய பொது புத்தியிலேருந்து தவறுகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் சூழப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கோம். ஏராளமான தகவல் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், டிவியில், பத்திரிகையில் நம்ம மூளைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம நம்பிடுறோம், அதன்படி தான் நம்ம நடக்கிறோம். காலைல எந்திரிச்சிலேருந்து நைட்டு வரை நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் அதில் 90% தகவல்கள், குறிப்பாக இந்து பாசிசம், ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்கிற 90% பொய்யை தான் அனுப்புகிறோம். ஏர்லாண்ட் யூனிவர்சிட்டி, அதில் வந்து டெரரிஸ்ட் டேட்டா பேஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து உலக அளவில் பயங்கரவாத இயக்கங்கள் பற்றியான விவரங்களும் தொகுத்து வச்சுருக்கிறாங்க. 2004-2014 வரையும் 552 இன்சிடென்ட் வந்து இங்கே இந்தியாவில் உள்ள இன்சிடென்ட்டை பூரா தொகுத்து சொல்கிறாங்க. அதில் 42% வந்து மாவோயிஸ்ட் சார்ந்த ஆர்கனைசேஷன், 22% வந்து பிரிவினைவாத அமைப்புகள், மணிப்பூர், நாகாலாந்து இப்படி உள்ள அமைப்புகள். இதில் வந்து 1% வந்து இஸ்லாமிய அமைப்புகள், 35% மிசிலினிஸ்ட்னு போடுறான். அதாவது பொதுவாக அந்த 35% யாருன்னா ஆர்எஸ்எஸ், அபினவ் பாரத், வனவாசி கல்யாண், இப்படி ஆர்எஸ்எஸோட பல்வேறு அமைப்புகள் தான் 35%. இந்தியாவில் வந்து நடக்கிற பயங்கரவாத செயல்களில் 1% மட்டும்தான் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து அவங்க டேட்டாவில் வந்து இருக்குது. மீதி 35% மிசிலினிஸ்ட்னு சொல்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகளை தான் 35% சொல்கிறான். 35% பயங்கரவாத செயல்கிற ஒரு அமைப்பு வந்து பயங்கரவாத அமைப்பா? இஸ்லாமிய அமைப்புகளில் காஷ்மீர் மாதிரி இடங்களில் தான் அது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்க எதுவுமே இல்லாமல், எந்த குண்டுவெடிப்பு இல்லை, எந்த கொலையும் இல்லை, எந்த பயங்கரவாத நடவடிக்கை இல்லை, பதிவு பண்ண ஒரு அமைப்பு, இவங்களை எப்படி நீ வந்து சொல்ல முடியும்?
இப்போ இன்றைக்கி வந்து இந்திய அளவில் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ வந்து இஸ்லாமிய மக்களை பெரிய அளவில் திரட்டி வந்து இந்த போராடுற பல போராட்டங்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. சிஏஏ போராட்டத்தில் அவங்க பிரதான ரோல் வந்து பண்ணுறாங்க. எல்லாரோடையும் வந்து சேர்ந்து வேற வந்து ஒரு பொது இதுக்கு வராங்க. இது வந்து இவனுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ பாஜகவின் அரசியலே வந்து இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் மோசம். என்ன பிரச்சனாலும் சரி, பெட்ரோல் விலை கூடுது, பாய் தான் காரணம். டீசல் விலை கூடுது, பாய் தான் காரணம். மோடி பொண்டாட்டியை விட்டுட்டாரு, பாய் தான் காரணம். எல்லாத்துக்கும் பாய் தான் காரணம். இன்னைக்கு நீங்கள் சிலிண்டர் விலையை எடுத்துக்கோங்க. சிலிண்டர் விலை இன்னைக்கு என்ன ரேட்டு? 1050 ரூபா கொடுக்கணும். 1015 ரூபா ரேட்டு, அவங்களுக்கு சேர்த்து ஒரு 30 ரூபா கேட்குறாங்க. 1050 ரூபாய்க்கு 2014 காங்கிரஸ் ஆட்சி முடிகிற போது என்ன ரேட் இருந்துச்சு? 414 ரூபாங்க. இன்னைக்கு 2022 1050 ரூபா 636 ரூபா கூடியிருக்கு. இது மக்கள் பிரச்சனையா? பிஎஃப்ஐ பிரச்சனை மக்கள் பிரச்சனை. எதை ஆளுநர் பேசணும்? உலகத்திலே கேஸ் விலை இந்தியாவில் தாங்க அதிகம். பெட்ரோல் விலையில உலகத்திலே 3வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தானை விட, பங்களாதேஷை விட, பூடானை விட கேவலமாக அதிக விலைக்கு இந்தியாவில் விற்கிறாங்க. இது பிரச்சனை இல்லையா? இதான மக்கள் பிரச்சனை. டீசல் விலையில 8வது இடத்துல இருக்கு இந்தியா. இன்னைக்கு பாருங்க, ரூபாய் மதிப்பு வந்து 77.40 காசு. இதுவரை இந்திய வரலாற்றில் இப்படி இருந்ததே கிடையாது. ஒரே நாளில் 49 காசு கீழே போயிடுச்சு. அப்போ இந்திய பொருளாதாரன்றது இலங்கையை போல விழுந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அவங்கள போல் நம்மளும் வந்து தெருவில் நிற்க போகிறோம். நிறைய புள்ளி விவரங்கள் இருக்குங்க. வேற வேற பிரச்சனை பேச வைக்கிறது. இப்போ தாஜ்மஹாலில் வந்து இந்து கோயில் இருக்கு அப்படின்னு போய் அந்த பிரச்சனையை பேசுறது. நேற்று வந்து அது சொல்றது. இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ் இந்து பேப்பரில் கடைசி பக்கத்துக்கு முந்திரம் பக்கத்துக்கு வாங்க. இது ஒவ்வொரு நாளும் வந்து இந்துத்துவம் வந்து என்னென்ன வந்து செய்கிறாங்க அப்படின்றத வரிசையாக அவங்களுக்கு விளம்பரம் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்தை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு சரியாக வந்து சொல்லுவாங்க. இப்போ தாஜ்மஹாலுக்குள்ள கோயில் இருக்கிறதுக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கு என்னங்க சம்மந்தம்? அப்போ மக்களை உணர்வை தூண்டி அந்த உணர்வின் பின்னாடியே போக வச்சு அப்படி தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ இந்தி ஜிப்மரில் இந்தியை வந்து கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இங்கே நம்ம யாருக்கு இந்தி தெரியாது? பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களும் இந்தி தெரியாது. அங்கே இந்தி மட்டும்தான் இருக்கணும்னா நம்ம போய் எப்படி வந்து அங்கே மருத்துவம் பார்க்க முடியும்? எவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குது. அப்போ இந்தி தான் இப்போ இந்த நாட்டில் பிரச்சனையா? டெய்லி பட்டினியால் சாகுறான், விலைவாசி கூடுது. இது எந்த பிரச்சனையும் பற்றி எந்த இல்லை. இப்போ கொரோனா வந்து கொரோனாவில் இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? 500,000 பேருக்குள்ளே தான் இந்தியாவில் செத்துருக்காங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட 45-50 லட்சம் பேர் இந்தியாவில் செத்துருக்காங்க. இதை விட அயோக்கியத்தனம் சாவை கூட மறைச்ச ஒரு மோசமான கிரிமினல் டீம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்போ ஒரு 45-50 லட்சம் பேர் செத்துருக்குறாங்க. எதனால் செத்தாங்க? செத்தது இல்லை, அது கொலை. மருத்துவம் கொடுக்காம, அவங்க வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம, முறையான மருத்துவம் இல்லாமல், மருத்துவ கட்டமைப்பு இல்லாமல் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனையை போகிற போக்கில் ஊதிட்டு வேறு எங்கேயாவது ஒரு குண்டு வெடித்து வேறு இந்த பிரச்சனை, அங்கே மசூதி முன்னாடி நாங்கள் போய் வந்து அனுமன் செய்ய இதை பாடுவோம் இப்படின்னு சொல்லி பல்லக்கு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அங்கே பேசுறது, கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் மரமாத்தம்னு பேசுறது, இதெல்லாம் நாட்டில் ஒரு பிரச்சனையாக கேவலமாக இல்லை? இதெல்லாம் பேசுறதுக்கு என்றைக்காவது மக்கள் பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்களா? இந்தியாவில் வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த அதாவது இந்தியாவில் உழைக்கும் வயதில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்ட்டுக்கு வந்து வேலை கிடைக்குது? பாகிஸ்தானில் 48% பேருக்கு வேலை கிடைக்குது. பங்களாதேஷில் 53% பேருக்கு வேலை கிடைக்குது. இந்தியாவில் வெறும் 43% தாங்க வேலை கிடைக்குது. இப்போ பங்களாதேஷ் ஒரு சுண்டக்கா நாடு. அந்த நாடை விட கேவலமாக இருக்கீங்க. மார்ச் 2020 போன 2 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் 14 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சுங்க. இதை பற்றி பேசணுமா இல்லையா? அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி என்ன ஆகும்? இப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அன்றாடம் வாழ முடியாமல் செத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த எந்த பிரச்சனையும் பேசாமல் பாப்புலர் ஃப்ரெண்டு தாஜ்மஹால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அது இங்கே போய் நாங்கள் வந்து அனுமன் மசூதியில் போய் ஒளிபெருக்கி வைக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. பல்லக்கு தூக்குறது, அதை போய் நாங்கள் போய் பல்லக்கு தூக்குறோம், நான் போய் தூக்குவேன், கச்சிராஜா அங்கே போய் நிற்பேன் இப்படி பேசுறது, இதெல்லாம் ஒரு கட்சியா? இதை வந்து மக்கள் மதிக்கணுமா? அப்போ இவங்க என்னைக்காவது இவங்க உண்மை பேசியிருக்கிறாங்களா அப்படின்றத வந்து நீங்கள் துல்லியமாக பார்க்கணும். மொத்தத்தில் வந்து பயங்கரவாத அமைப்புன்றது வந்து ஆர்எஸ்எஸ் தான் என்பது தீவிர இந்திய நீதிமன்றங்களால் நிறுவப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் எடுத்துங்க, கௌரி லங்கேஷை கொலை பண்ணது யார்? அபினவ் பாரத் சமிதி, அந்த அமைப்பு தானே. கல்புர்கியை கொண்டது யார்? பன்சாரையை கொண்டது யார்? எல்லா கொலையும் அவங்க பண்ணிவிட்டு எப்படி வந்து அவங்க திருப்புறாம் பாருங்கள். அதில் கர்நாடக மாநிலத்தில் பிஎஃப்ஐ ஆக்டிவாக செயல்படுறாங்க. ஏதாவது அவங்க மேலே கொலை கேஸ் இருக்கா? ஓ, ஆர்எஸ்எஸோட துணை மேலே தானே இருக்கு. கொலை செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. கௌரி லங்கேஷ் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்கள கொலை பண்ண? கொலை பண்ணி இன்றைக்கி வரையும் அவங்க புறம் உள்ளே இருக்கான். அந்த அமைப்பு கோவாவில் தான் துவங்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்போட தொகுப்புகளாக மோடி போயிருக்கிறாரு. மோடிக்கு இன்றைக்கி கௌரி லங்கேஷ் கொலை பண்ண கொலையாளிக்கு என்ன சம்மந்தம் விசாரிக்கணுமா இல்லையா? அப்போ மேல் லெவலில் இவங்க ஐபி
இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதான் இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து தீர்மானிக்கிறது. என்னையே இவங்க ஆட்களை வச்சுக்கிட்டு விசாரணை என்பது ஆர்எஸ்எஸ் லெவலில் போகாமல் அளவுக்கு தடுத்துக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனங்களும் இவங்க வந்து பண்ணுறாங்க. மக்கள் இந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே பிஎஃப்ஐயும் எஸ்டிபியும் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுபவர்கள், பாசிசத்தால் அடக்குமுறைக்கு உள்ளாகி இருப்பவர்கள், உண்மையான பயங்கரவாத அமைப்புன்றது ஆர்எஸ்எஸ் தான். காந்தி கொலையிலிருந்து, குஜராத் படுகொலையிலிருந்து, பாபர் மசூதி இடிப்பிலிருந்து இந்த நாட்டில் அத்தனை அயோக்கியத்தனம், கலவரம், பிரச்சனை எல்லாத்தையும் உருவாக்கி உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை சீர்குலைக்கிற வன்முறைவாதிகள் அவர்கள் தான். மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ சொல்றது பார்த்தா இஸ்லாம் மதத்தில் வன்முறையாக இல்லை, பயங்கரவாத அமைப்பு இல்லை, மத அமைப்புவாதம் இல்லை, முழுக்க புனித மாதிரியான ஒரு 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 நீங்கள் சொல்ற துணியை தோணுது. இப்போ அல்குய்தா இல்லையா, தாலிபான்கள் இல்லையா, அசை ஐஎஸ் இல்லை, எந்த மாதிரியான தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறேன் நினைச்சாங்க. அது குறித்து அட்ரஸ் பண்ணாமல் நகர்ந்துட முடியுமா? நான் இல்லை இல்லை அது வந்து அதாவது எஸ்டிபிஐக்கும் பிஎஃப்ஐக்கும் அல்கொய்தாவோட ஏதாவது தொடர்பு இருக்கா, ஐஎஸ்ஐஎஸோடு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவங்க வேறு நோக்கத்தில் வேறு மாதிரி உலக அளவில் வந்து அவங்க செயல்படக்கூடியவங்க. அவர்கள் மத அடிப்படைவாதிகள், மத பயங்கரவாதிகள், அப்படி தான் அவங்க வந்து செய்கிறாங்க. அதை வந்து ஒருபோதும் நம்ம ஆதரிக்கலை. எஸ்டிபிஐ அதை ஆதரிக்கலை, பிஎஃப்ஐயும் அதை ஆதரிக்கலை. இஸ்லாமிய சமூகம், இந்தியாவில் இருக்க இஸ்லாமிய சமூகம் எல்லாரும் அதை கண்டிக்க தான் செய்கிறாங்க. பொதுவெளியில் போய் ஒரு குண்டு வைக்கிறது அப்படின்றத என்றைக்காவது இந்திய இஸ்லாமிய சமூகம் ஆதரிச்சிருக்கா? ஆதரிச்சதே கிடையாது. அதனால் யார் வந்து என்ன பண்ணாலும் பாதிக்கப்படுறது இவங்களாக தான் இருக்கிறாங்க, விக்டிம் வந்து இவங்களாக தான் இருக்கிறாங்க. பிஎஃப்ஐ என்றைக்காவது இது மாதிரி ஒரு குண்டு வெடிப்பை, அல்கொய்தா ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததுன்னு வைங்க, பிஎஃப்ஐ என்றைக்காவது ஆதரிச்சிருக்கா, எஸ்டிபி ஆதரிச்சிருக்கா, ஐஎஸ்ஐஎஸ் பண்ணதை என்றைக்காவது இவங்க ஆதரிச்சிருக்கிறாங்களா? என்றைக்குமே ஆதரிச்சது கிடையாது. அப்படி இருக்கிற போது இவங்களை அவங்களோட லிங்க் படுத்துறது அப்படின்ற ஒரு பொது புத்தி உலக அளவில் வந்து, இப்போ இஸ்லாமிய அமைப்புகள்னா ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு ஒரு பொது புத்தியை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து கட்டமைக்கிறான். ஒரு பொது எதிரி வந்து அவனுக்கு வந்து முதலாளித்துவத்துக்கு ஒரு பொது எதிரி வந்து தேவை அப்படின்ற முறையில் அவன் கட்டமைக்கிறான். கட்டமைச்சு அதை வச்சுக்கிட்டு தான் ஈராக்கில் போய் எண்ணெயை வந்து எடுக்கிறான். எண்ணெய் வர்த்தகம் டாலர் நடக்கணும், எண்ணெய் வியாபாரன்றது எண்ணெய் வளமெல்லாம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுக்காக தான் உலகம் முழுவதும் போரை வந்து அவன் வந்து நடத்துகிறான். அதோட தொடர்ச்சியாக தான் அது நடக்குது. இதே அல்குய்தாவையும் ஐஎஸ்ஐஎஸையும் உருவாக்கி விட்டது அமெரிக்கா தான். அப்பாவி மக்கள் மேல் குண்டு வெடிக்கிறது அப்படின்றத எல்லா, அது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்ணாலும் சரி, இந்து மத அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் பண்ணாலும் சரி, வேற யாருனாலும் சரி, அவங்கள மதத்தின் அடிப்படையிலே நம்ம வந்து அதை சொல்லலை. இது குறிப்பாக வந்து இந்த பயங்கரவாதம், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம்ன்றது இந்து மக்கள் எல்லாத்தையும் கூட அதை வந்து குறிக்காது. அது ஒரு குறிப்பிட்ட காவி பயங்கரவாதம், பார்ப்பன நலனை மையப்படுத்திய ஒரு பார்ப்பன சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டி நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் தான் அந்த நடவடிக்கை. எல்லா இந்து மக்களும் அதில் வந்து அதுக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. அதே போல் அல்கொய்தாவுக்கு, ஐஎஸ்ஐஎஸ்க்கோ, இஸ்லாமிய மக்களுக்கு எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. அதை அப்படி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். அப்படி ஏதாவது இருந்தால் நீ ஆதாரத்தை எடுத்து போடு. ஏன் இந்த ஆளுநர் பேசுகிறாரே, ஆதாரம் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்க முடியாதா? எதுக்கு நடவடிக்கை எடுக்கும்? நடவடிக்கை எடுக்காமல் இப்படி இப்படி பேசி விடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீ தானே அதிகாரத்தில் இருக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்குது, ஆதாரத்தை எடுத்து போடு, நடவடிக்கை எடு. ஒன்றும் கிடையாது, இருந்தால் தானே எடுக்க முடியும். ஒரு துல்லியமான உதாரணம் பாருங்கள், இலங்கை எடுத்துக்கோங்க. இலங்கையில் சிங்கள பேரினவாதம், பயங்கரவாதம், ஆர்எஸ்எஸ் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய பயங்கரவாதம், அங்கே சிங்கள பேரின பயங்கரவாதம். இங்கே எப்படி பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் இஸ்லாமியல் காரணம் சொல்லி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு இனக்கலவரத்தை நடத்துகிறாங்களோ, இதே போல் அங்கே எல்லா பிரச்சனைக்கும் தமிழர்கள் தான் காரணம்னு சொல்லி சிங்கள பேரினவாத அமைப்புகள் அந்த கலவரத்தை வந்து பண்ணால், வன்முறை கட்ட வழுத்து விட்டான், கொலை பண்ணால், அரச வன்முறை வந்து நடந்துச்சு. இன்றைக்கி தமிழர்களை வந்து கொண்டு ஒழிச்சாங்க, இங்கே இஸ்லாமியரில் கொண்டு ஒழிக்கிற மாதிரி. கடைசியில் அந்த நாட்டோட நிலைமை என்ன? இன்றைக்கி அந்த பயங்கரவாதம் வந்து அம்பலமாகி அந்த நாட்டு மக்கள் வாழ முடியாமல் இன்றைக்கி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து வந்து இவங்களை வந்து விரட்டுறாங்க, ஓடுறான். ராஜபக்சே இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கான், ஓடுறான். இதே நிலைமை இந்தியாவில் உள்ள இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மதச்சார்பற்றவர்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளை மோடி இந்த வகையராக வந்து விரட்டுற நாள் வந்து ரொம்ப தொலைவில் கிடையாது. இன்றைக்கி வந்து தமிழர்கள் அந்த நாட்டின் பிரச்சனை காரணம் இல்லை, ராஜபக்சேவின் சிங்கள பௌத்த பேரினவாதம், ராஜபக்சேவும் சிங்கள பேரினவாத அமைப்புகளும் தான் இந்த நாட்டை ஒரு தவறான பொருளாதார கொள்கையை வந்து எடுக்கிறாங்க. அந்த தவறான பொருளாதார கொள்கை வந்து நாட்டை வந்து மிகப்பெரிய அழிவுக்கு வந்து தள்ளி கொண்டு போகுது. அதே போல் இந்தியாவில் இஸ்லாமியர்களை தமிழர்களைப் போல எதிரியாக காட்டி ஒரு தவறான பொருளாதார கொள்கையை வந்து மோடி வந்து கையில் எடுக்கிறாரு. அதான் இன்னைக்கு அதானியை வந்து வளர்த்துட்டு போகுது, நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிட்டு வருது. இது பார்ப்போம். இலங்கையை போல ஒரு நிலை என்பது விரைவில் இங்கே வந்து வரப்போகுது. அதோட உதாரணம் தான் இன்றைக்கி ரூபா மதிப்பு வந்து பெரிய அளவில் வந்து விழுந்திருக்குது. எல்ஐசியை விற்கிறது, ஏர் இந்தியா விற்கிறது, எல்லாமே அதோட இலங்கையை போல இங்கே நடந்துக்கிட்டே வருது. சரிங்களா?
அப்போ விரைவில் இங்கே வந்து இஸ்லாமியர் எல்லாத்துக்கும் காரணம் அல்ல, ஆர்எஸ்எஸும் மோடியும் மோடி அரசின் பொருளாதார கொள்கை தவறான பொருளாதார கொள்கையும் தான் இந்த நாட்டை வந்து இப்படி வீழ்த்திருக்கு அப்படின்னு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எல்லா மக்களும் புரிந்து கொண்டு இவர்களை விரட்டி அடிக்கும் காலம் என்பது நெருங்கிவிட்டது, தயாராகும்.